அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு எஸ்பி லிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல கம்மாய் அள்ளி இலையோடு படர்ந்து அள்ளி பூக்கள் பூத்திருக்கிற ஒரு காட்சி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்பெஷல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். அது நேந்திரம்பழம் பொரின்னு சொல்லுவாங்க. நேந்திரம் பழம் பஜ்ஜி நம்ம சேர்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கன் அழுத்திங்க. இது நம்ம சாயந்தர வேளையில் டீயோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு புரதச்சத்து, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. வாங்க நம்ம நேந்திரம் பழம் பஜ்ஜி எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு 3 நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்குறோம். இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த பழம் வந்து மைதா மாவு 1 கப்பு தேவையான அளவுக்கு நமக்கு தேவை. அதுக்காண்டி மைதா மாவோட பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், நமக்கு 1 கரண்டி மஞ்சள் தூள் தேவை, அதுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லா சாமானும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மைதா மாவு 1 கப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த 1 கப் ஆஃப் மைதா பவுடரு பேக்கெட்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம். அதோட நம்ம 100 மில்லி தண்ணி அதில் கலந்து நல்ல ஒரு கட்டிவிடாமல் கலவையாக நல்லா திக்காக வர்ற மாதிரி, பஜ்ஜிக்கு மாவு எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதே இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு எடுத்து வச்சுக்கிட்டா தான், கரைச்சி வச்சுக்கிட்டா தான் நம்ம அதில் வாழைப்பழம் அந்த நேந்திரம்பழத்தை போட்டு நமக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன் உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சின்ன கரண்டிக்குனால 3 ஸ்பூன் நம்ம உங்கள் கரண்டியை பார்த்து நீ போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா, கருப்பு எள்ளு அதாவது பிளாக் சீசம் சொல்லுவாங்க, அந்த இதை வந்து இதில் சேர்த்துக்குறோம். நல்ல ஆரோக்கியமானது, நல்ல குளிர்ச்சியும் கூடாது எள்ளு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இனிப்பு வகையிலையும் செய்யலாம், இந்த மாதிரி நம்ம வந்து இனிப்பு இல்லாமையும் செய்யலாம். நம்ம இனிப்பு இல்லாமல் இந்த பஜ்ஜியை நம்ம செய்கிறோம். அப்போ வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் மிகவும் ஆரோக்கியமானது. கடலெண்ணெய் காய வச்சுருக்குறோம், ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த நேந்திரம்பழத்தை தோலெலாம் உரித்து எப்படி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வெட்டி நறுக்கி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு அந்த எல்லாம் கலக்கி ரெடியாக இருக்குது. அந்த எள்ளுலாம் மேலே மிதந்துட்டுருக்கு. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கலவையாச்சு நல்லா இந்த பக்குவத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா திக்கா அந்த பழத்தை அதில் போட்டு எடுக்கும்போது அதனுடைய மாவெல்லாம் அந்த பழம் பூரா எங்கும் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி வச்சுங்க. இந்த இப்போ பழத்தை போட்டாச்சு. இந்த பழத்தை 1 பை 1 அதை போட்டு 2 பக்கமும் நல்லா அந்த மாவு பிடித்து கொள்கிற மாதிரி, நல்லா ஒட்டிக்கிற மாதிரி, எங்கும் பரவுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி அதை வந்து மாவு படுற மாதிரி வைங்க. அப்போ தான் நல்ல மாவு பிடிச்சா தான் நமக்கு வந்து அந்த கோட்டன் நல்லா கோட்டானுச்சுன்னா நமக்கு அந்த பஜ்ஜி நல்லா மேலே உள்ள அது மாவு நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ஆயில் ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. கொதித்த உடனே நம்ம அதில் நேந்திரம் பழத்தை ஒன்றா எடுத்து அந்த மாவை கலந்து அதில் போட்டுடலாம். எவ்வளவு நம்ம அதில் கொள்ளளவு வருதோ, எத்தனை இது போடுமோ, அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டுரும். அதனால் 1-5 போடுறோமா, கொஞ்சமாக அதில் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் அதில் பச்சியை நீங்கள் நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவு, நல்ல ஒரு புரதச்சத்தும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இது நேந்திரம் பழம் பழங்கிறது, அதோட பச்சிங்கிறதுனா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. இப்போ நம்ம வந்து கறியிடாமல் 1 பக்கம் அது ஒன்றும் மறுபக்கத்தை நல்லா திருப்பி விடுங்க. அதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நாங்கள் இது ரொம்பவும் கருகிச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கருகாத அளவுக்கு நல்லா பார்த்துட்டு அதை 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விடணும். இந்த மாதிரி இந்த கோல்டன் கலர் கோல்டன் ப்ரௌனில் வந்த உடனே நீங்கள் வேறு பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் இதாகிறதுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பக்குவத்தில் தான்
இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். அது மாதிரி ஒன்றுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கருகாமல் எடுத்துருங்க. குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ரொம்பவே அது ஆரோக்கியமான ஹெல்த்தி நேந்திரம்பழம், பஜ்ஜி நேந்திரம்பழம் பொரியும் சொல்லுவாங்க கேரளாவில், நம்பர் ஒன் ஸ்பெஷல் அடிஷன் அதை சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது நீங்களும் இந்த டீ டைத்துலேயும் சரி இல்லை காலையிலையும் சரி இல்லை மாலையிலையும் சரி சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியஸ்ட் ஒன்று நேந்திரம்பழம் பஜ்ஜி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செய்து சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி. எஸ்பிஎல் வியூஸ். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.